ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை மாவு இல்லாத சமயத்தில் கூட இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கோதுமை தோசை எல்லாருக்குமே செய்ய தெரியும். அது சில பேருக்கு கோதுமை தோசைனா சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப இதே மாதிரியே செய்ய தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையானதாக இருக்கும். இப்போ அந்த கோதுமை தோசை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 6 தோசை வர்ற அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கிடலாம். கரண்டி வச்சுலாம் கரைக்க முடியாது, நம்ம கையை வச்சே நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். எதுக்குன்னா அப்படி கட்டி கட்டியாக விழுந்தது மாதிரி இருக்கும், அதனால் ஒரு கட்டியோடு இல்லாத அளவுக்கு கையை வச்சு நல்லா அந்த தோசை மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைக்கினாவோட கரைச்சிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சா தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ எங்களுக்கு இந்த பதத்தில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நான் இன்றைக்கி ஒரு பல்லாரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ரொம்ப நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கணுங்கிறது கிடையாது, ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இவ்வளவு தான். இப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க தோசை மாவு கூட சேர்த்துற வேண்டிதான். இப்போ அந்த தோசை மாவை நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம். ஒவ்வொரு தோசையும் ஊற்றும் போச்சில் நம்ம அடி ஒட்ட நல்லா இதை மாதிரி கலக்கி எடுத்துக்கிடலாம். அவ்வளவுதான், இப்போ தோசை மாவு ரெடி. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிடலாம். இப்போ தோசைக்கல் சூடு ஏறின உடனே நம்ம மாவு ஊற்றிடலாம். நம்ம சாதாரணமாக தோசை மாவு ஊற்றுறோம் அப்படின்னா நடுவில் ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே போவோம் நல்லா மெல்லிசாக வர்றதுக்கு. கோதுமை தோசையில் நம்ம அதை மாதிரி மாவு ஊற்ற முடியாது, லைட்டாக மெதுவாக தான் இதை மாதிரி நம்ம விரித்து விடணும். அப்படி இல்லை நைஸாக நம்ம சுடணும், தண்ணியாக கலக்கி வச்சுருந்தா சுற்றி ஊற்றி நடுவில் கொண்டு வந்து முடிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் நம்ம நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கிடலாம். நெய் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் அப்படி இருக்கும் பாருங்கள், சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும். இதை எடுத்தாச்சு, அவ்வளவுதான். இதை மாதிரியே நம்ம எல்லா தோசையும் வேகமாக தோசை சுட்டு எடுத்துக்கிடலாம். இதுக்கு ஒரு இட்லி பொடியோ அப்படி இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி தாளிக்கணுங்கிறது கூட கிடையாது, வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சீக்கிரத்தில் பண்ணணும் அப்படின்னா இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.